திருவண்ணாமலை மாவட்டத்தை நிர்வாக வசதிக்காக இரண்டாக பிரிக்க வேண்டும் என்று கூறி நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் பாமக தலைவர் அன்புமணி பேசி வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை இப்போது பார்க்கலாம். திருவண்ணாமலை மாவட்டம் நில பரப்பளவில் தமிழ்நாட்டிலேயே இரண்டாவது பெரிய மாவட்டம். அதாவது நிலப்பரப்பளவில் முதலாவது மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம். அது 6,250 சதுர கிலோமீட்டர் திண்டுக்கல் மாவட்டம். திருவண்ணாமலை மாவட்டம் 6,188 சதுர கிலோமீட்டர். பரப்பளவில் அவ்வளோ பெரிய மாவட்டம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் 8 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது, 12 கோட்டங்கள் இருக்கிறது, வட்டங்கள் இருக்கிறது, 2 மக்களவை தொகுதிகள், அதாவது திருவண்ணாமலை மக்களவை தொகுதி எம்பி தொகுதியில் 4 சட்டமன்ற தொகுதிகள் இதில் இருக்கிறது, 6 மக்களவை தொகுதியில் 4 சட்டமன்ற தொகுதி இதில் இருக்கிறது. மக்கள் தொகை அடிப்படையில் பார்த்தீர்கள் என்றால் கிட்டத்தட்ட 27 லட்சம் மக்கள் இந்த மாவட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இவ்வளோ பெரிய மாவட்டம், இவ்வளோ பெரிய பரப்பளவு, அதனால்தான் இன்னும் வளர்ச்சி பெறாமல் இருக்கிறது இந்த மாவட்டம். ஒரு உதாரணம், திருவண்ணாமலை மாவட்டத்தின் எல்லையில் தூசின்னு ஒரு கிராமம் இருக்கு. அந்த தூசி கிராமம் அங்கிருந்து பக்கத்து மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வெறும் 5 கிலோமீட்டர்ல இருக்கு. ஆனா அங்கிருந்து திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர்களுக்கு வரணும்னா 115 கிலோமீட்டர் வரணும். இந்த எல்லையில இருந்து மேற்கு எல்லையிலிருந்து கிழக்கு எல்லை வரைக்கும் போனீங்கன்னா கிட்டத்தட்ட 168 கிலோமீட்டர் நீளமாக இருக்கிற மாவட்டம் இது. இது நீண்ட காலமாக இதை பிரிக்க வேண்டும் என்று தொடர்ந்து பாட்டாளிமல் கட்சி போராடி வருகிறது. பாட்டாளிமல் கட்சியுடைய கோரிக்கையை தமிழ்நாட்டில் உள்ள பெரிய பெரிய மாவட்டங்களை பிரித்து அப்போதுதான் இந்த மாவட்டத்திற்கு வளர்ச்சி வரும். இது இந்தியாவிலே பல உதாரணங்கள் இருக்கிறது, தமிழ்நாட்டிலும் பல உதாரணங்கள் இருக்கிறது. இதில்லாமல் திமுக ஆட்சி வருவதற்கு முன்பாக பல கோரிக்கைகள் பல வாக்குறுதிகளை கொடுத்தார்கள். அதில் முக்கியமான ஒன்று, நாங்கள் வந்தால் மாவட்டங்களை இன்னும் பிரிப்போம் என்று. மருத்துவர் ஐயா அவர்களுடைய தொடர் முயற்சியால் தமிழ்நாட்டில் பல மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டிருக்கின்றன. அதில் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டம், அருகில் உள்ள வேலூர் மாவட்டம், ஒரு காலத்திலே வட ஆற்காடு என்று வேலூர் மற்றும் திருவண்ணாமலை, இப்ப இருக்கிற திருவண்ணாமலை மாவட்டம் மிகப்பெரிய மாவட்டம். 1956 தமிழ்நாட்டிலே வெறும் 16 மாவட்டங்கள் இருந்தன. இன்று 38 மாவட்டங்கள், அதுவும் போதுமானது கிடையாது, இன்னும் பிரிக்க வேண்டும். வேலூர் மாவட்டம் கிட்டத்தட்ட 13 சட்டமன்ற தொகுதியில் அந்த மாவட்டத்தில், அதை பிரிக்க வேண்டும் என்று பல போராட்டங்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் நடத்தினார்கள், பல போராட்டங்கள் நடத்தினார்கள். இன்று அதை 3 பிரித்திருக்கின்றார்கள், ராணிப்பேட்டை மாவட்டம், வேலூர் மாவட்டம், திருப்பத்தூர் மாவட்டம். ஏன்னா வேலூர் மாவட்டம் இந்த கடைசியிலிருந்து அந்த கடைசிக்கு 200 கிலோமீட்டர் போகணும். இன்று 3 பிரித்து இப்பொழுது அங்கு கொஞ்சம் வளர்ச்சி வந்து கொண்டிருக்கிறது. ஏனால் அது ஒரு பிரித்து கிட்டத்தட்ட 2 ஆகின்றன. அதே போன்று விழுப்புரம் மாவட்டம் மிகப்பெரிய மாவட்டமாக இருந்தது, அதை பிரித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் உருவாக்கப்பட்டது. அதே போன்று காஞ்சிபுரம் மாவட்டம் இப்பொழுது காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருநெல்வேலி மாவட்டம் அது திருநெல்வேலி தென்காசி என்று பிரிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பெரிய பெரிய மாவட்டங்கள் பிரித்திருக்கிறதற்கு காரணமே மருத்துவர் ஐயாவும் பாட்டாளி மக்கள் கட்சி என்றாலும் யாரும் கிடையாது. இந்த கோரிக்கை யாரும் வைக்கிறது கிடையாது. மயிலாடுதுறை நாகை மாவட்டம் வேண்டும் என எத்தனை போராட்டங்கள் நாம் நடத்தினோம், அது இப்போ வந்திருக்கிறது. மயிலாடுதுறை, அடுத்தது நாகை மாவட்டம் பிரிக்கப்பட்டிருக்கிறது. நம்ம கோரிக்கை அந்த பகுதியில் கும்பகோணம் மாவட்டம் புதியதாக வர வேண்டும் என்று கோரிக்கை.